வணக்கம் அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு மோகினி பேய் பிடித்துள்ளவர்களை எவ்வாறு நாம் அவர்களை சரி செய்வது, அந்த மோகினியை எவ்வாறு அவர்களிடமிருந்து முற்றிலும் விரட்டுவது என்பதை போன்ற ஒரு தாந்திரீகமான பரிகார முறையைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். ஆகவே இதற்கு மந்திர பரிகாரம் கிடையாது, தாந்திரீக முறையில் எவ்வாறு நாம் அதை முழுமையாக சரி செய்ய முடியும் என்பதை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது மோகினி பேய், தேவ மோகினி என்று இரண்டு வகைகள் உள்ளது. அதாவது நமக்கு முழுமையாக நன்மையை செய்யக்கூடியது தேவ மோகினி என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய திரு அவதாரமாக விளங்கக்கூடிய மோகினி. ஆக இந்த மோகினியை நாம் வணங்குவதன் பால் நமக்கு குடும்பத்தில் முதலில் மகிழ்ச்சி நிலவும், செல்வ செழிப்புடன் நாம் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மோகினி நமக்கு பெற்றுத்தரும். அதே நேரத்தில் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்களை நம்மிடத்தில் மயக்கி வசியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த மோகினி. ஆகவே தான் ஒருவர் தன்பால் மயங்குவதை மோகனம் மோகினி என்று கூறுகிறோம். ஆக இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்யக்கூடியது தேவ மோகினி, அதே நேரத்தில் துர்செயல்களை செய்யக்கூடியது அது மோகினி பேய், மோகினி பிசாசு என்று கூறுகிறோம். அதாவது பேய் என்றால் ஆண் வர்க்கம், பிசாசு என்றால் பெண் வர்க்கம். இந்த மோகினியானது அதாவது ஒரு பெண் பூப்பெய்தி, அதாவது பருவமடைந்து திருமணமாகாமல் கன்னி கழியாமல் தற்கொலையோ கொலையோ பலரால் இம்சிக்கப்பட்டு இறந்து விட்டாலோ, இப்படிப்பட்ட அந்த பெண்களினுடைய ஆத்மாவானது அலைகழிந்து கொண்டு இருக்கும். அதாவது எல்லா இடங்களிலும் அலைகழிந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தனக்கு ஒரு தகுந்த ஒரு வாலிபனை தேடும். எந்த உடல் அந்த மோகினிக்கு அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த உடலில் உட்புகுவதற்காக முயற்சிகளை செய்யும். இப்படிப்பட்ட இந்த மோகினிகளைத்தான் நாம் மோகினி பேய் என்று அழைக்கிறோம். இந்த மோகினிகளைத்தான் மந்திரவாதிகள் வசியப்படுத்தி தன்னுடைய அபிலாசைகளுக்கு அந்த மோகினிகளை பயன்படுத்துவார்கள். அதாவது ஏவல் விடுவதற்கு, யார் நமக்கு பிடிக்கவில்லையோ அவர்களின் மீது ஏவி அவர்களை துன்புறுத்துவதற்காக இதை செய்வார்கள். பொதுவாக இந்த மோகினியானது பெண்கள் மீதும் ஏவலாம், ஆனால் பெரும்பாலும் ஆண்களைத்தான் இது பிடிக்கும். ஏனெனில் ஆண்களை பிடிக்கும் பொழுது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியை சுக்கலத்தை நீர்த்துவிடும். அவர்களுடைய பலமாவது நாளுக்கு நாள் பலமிழந்து உடலில் உள்ள அந்த தேஜஸ் எல்லாம் குறைந்து மிகவும் கடுமையான பாதிப்புக்கள் உள்ளாகி எலும்பும் தோலுமாகி இறுதியில் தன் உயிரை விழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த ஆண்கள், அதாவது வாலிப நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள். ஆக ஆண்களைத்தான் இந்த மோகினி பேயானது பிடிக்கும். இது பெரும்பாலும் மந்திரவாதிகள் ஏவல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது. இப்படிப்பட்ட மோகினி பேய் பிடித்துள்ளவர்களைத்தான் நாம் முற்றிலும் விலக்க வேண்டும். அதை எவ்வாறு விலக்குவதெனில், பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சுலபமான வழியின் மூலமாக அவர்களை விலக்கி வைக்க முடியும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முழுவதும் எண்ணெய் தேய்த்து அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். அதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்து விட்டு இரவு உறங்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு துணிகளை எடுத்து வெறும் தரையில் விரித்து அந்த அழுக்கு துணியின் மீது நாம் படுத்து கொள்ளும் வேண்டும். அப்படி படுத்து கொள்ளும் பொழுது விளக்கெண்ணெயை எடுத்து நம்முடைய உச்சியிலும் தலையினுடைய உச்சியிலும் உள்ளங்காலிலும் நன்றாக முழுவதுமாக தடவிட வேண்டும். அந்த கால் உள்ளங்கால் அனைத்திலும் அந்த எண்ணெய் படியும் அளவிற்கு தழும்ப நாம் தடவி வைத்து கொண்டு இரவில் படுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் நாம் இவ்வாறு செய்து வர வேண்டும். நாம் தலைக்கு குளிப்பது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வேண்டும். மற்றபடி அந்த எண்ணெய் விளக்கெண்ணெயை உச்சியிலும் உள்ளங்காலிலும் தடவிக்கொள்ள வேண்டும். அழுக்கு துணியில்தான் நாம் படுக்க வேண்டும், உறங்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்து வந்தோமானால் உங்களுக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக மோகினி பிடித்திருந்தாலும் அந்த மோகினி பேயினுடைய
பாதிப்புகளால் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலக முடியும், அதிலிருந்து சுகப்பட்டு விடுவீர்கள். மிக எளிமையான முறை, நம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்திய அந்த அழுக்கு துணிகளையே நாம் தரையிலிட்டு அந்த அழுக்கு துணியின் மீது நாம் படுத்திருக்கொண்டு ஒரு சிறிதளவு தலையினுடைய உச்சியிலும் நம் உள்ளங்கால் இரண்டு கால்களிலுமே உள்ளங்கால் முழுக்க அந்த விளக்கெண்ணெயை தடவிக்கொண்டு இரவில் உறங்கிட வேண்டும். காலையில் எழுந்து குளித்து விட வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். தலைக்கு குளிப்பது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட அது மோகினி பேயாக இருந்தாலும் முற்றிலும் உங்களை விட்டு விலகிவிடும். மீண்டும் உங்களை அது எந்த காலத்திலும் உங்களை நாடாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எட்டி குச்சி என்று சொல்லக்கூடிய அந்த குச்சியை காப்பு கட்டி எடுத்து நன்றாக அதை சீவி, அல்லது எட்டியினுடைய வேர் ஏதாவது ஒன்று, எட்டி குச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது எட்டி மரத்தினுடைய வேராக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வேரை நாம் சாப விமோசனம் செய்து பிராண பிரதிஷ்டை செய்து எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து நம் புஜத்தில் கட்டி கொள்ள வேண்டும். இப்படி கட்டி கொண்டால் உங்களை என்றென்றைக்கும், அதாவது இந்த ஜென்மத்தில் என்றைக்குமே எந்த ஒரு மோகினி பேயும் உங்களை அணுகாது. அப்படி உங்களுக்கு அந்த இருந்த அந்த மோகினி பேயும் மீண்டும் உங்களை வந்து நாடாது. ஆகவே முற்றிலுமாக உங்களை அந்த மோகினியானது விட்டு விலகிவிடும். மோகினி மட்டுமே அல்ல, மற்ற எந்த துஷ்ட தேவதைகளும் உங்களை அண்டாது இந்த காப்பை கட்டி கொள்வதன் மூலமாக. ஆகவே நீங்கள் இந்த முறையை முறையாக செய்யுங்கள். அதாவது மிக எளிமையான முறை, அதாவது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு துணிகளைத்தான் நாம் கீழே போட போகிறோம். அதன் மீது தூங்கும் பொழுது இரவு தூங்குவதற்கு முன்பாக சிறிது விளக்கெண்ணெய் ஏற்று உச்சந்தலையிலும் உள்ளங்கால்களிலும் நன்றாக தடவிக்கொண்டு உறங்கிவிட வேண்டும். காலையில் எழுந்து குளித்து விட வேண்டும். இவ்வாறு ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது 2 நாளுக்கு ஒரு முறையோ தலை முழுக வேண்டும். முழுவதுமாக எண்ணெய் தேய்த்து தலை முழுக வேண்டும். இவ்வாறு செய்தீர்களானவே உங்களுக்கு அந்த மோகினி உங்களை விட்டு முற்றிலும் விலகிவிடும். பிறகு எட்டி குச்சியையோ அல்லது எட்டி மரத்தினுடைய வேரையோ அதை காப்பு கட்டி வெள்ளி தாயத்தில் அடைத்து நீங்கள் புஜத்தில், அதாவது வலது கரத்தில் புஜத்தில் கட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு கட்டி கொண்டீர்களானால் எவ்வித துஷ்ட சக்திகளும் உங்களை அண்டாது, அணுகி இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். மீண்டும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உங்களை அண்டாது. ஆகவே மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை, இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.